அத்தை அத்தை என்ன டிஃபன் செய்யட்டும் ஒன்று செஞ்சு கொடு ம் அத்தை அத்தை இட்லி இட்லியா அப்ப நீ என்னத்தை சாப்பிட போற அத்தை நான் தோசை ஊற்றி சாப்பிடலான்னு இருக்கேன் அப்ப எனக்கும் தோசையை ஊத்துமா அத்தை அத்தை தோசை சாப்பிடுங்க எம்மாடியோ எடி ஒரு தோசைக்கு இத்தனை சட்னி அடி வப்ப யார் வீட்டை காசட்டி கறியாக்கிட்டு இருக்க ஸோ ஒரு வாரத்தில் பண்ண சட்னியை ஃபுல்லும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சூடு பண்ணி கொடுக்கேன் யார் வீட்டை காசை கறியாக்குறியா இதுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல இல்லைத்த அவர் வந்து இத்தனை சட்னி இருந்தால் தான் சாப்பிட்றாரு தான் அதனால் பண்ணேன் இன்னைக்கு சாப்பிடுங்க தான் நாளைக்கு வேணால் ரெண்டு மட்டும் வச்சுக்கிறேன் ம் தோசையை பார்த்தா வராட்டி மாதிரி இருக்குது இதுக்கு ரெண்டு இட்லியாவது கொடுத்துருக்கலாம் லட்டி ஸோ இட்லி கொடுத்தா தோசைங்கிறது தோசை கொடுத்தா இட்லிங்கிறது இதே வேலையாக போச்சு டெய்லி சரிங்க நாளைக்கு இட்லி தரேன் இன்னைக்கு தோசை சாப்பிடுங்க ஒன்றும் தெரியாத மாதிரி பவ்யமாக மூஞ்சை வச்சிக்கிட்டு பேசுவா வா போக தான் போகிறேன் அப்புறம் முன்னாடி ஏவன் நின்றுட்டு இருக்க போகிறேன் கரெக்டாக சமைச்சு கொடுத்தா அது இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுது என்னத்த வச்சுருக்கா நல்லா தான் வச்சுருக்கா ஆனால் நல்லா வச்சுருக்கேன்னு சொன்னால் போதும் ஆட்டம் ஆடுவா ஃபியூ மோமெண்ட்ஸ் லேட்டர் ஏமா மருமகளே அத்தை கூப்பிட்டீங்களா சொல்லுங்க த தலை வலிக்கிற மாதிரி இருக்குமா நல்ல இஞ்சை தட்டி போட்டு ஒரு டீயை போட்டு கொண்டு வா ஒரு இஞ்சி டீ தாமான்னு கேட்க வேண்டியதானே எதுக்கு இப்படி கத்திச்சிருக்குன்னு தெரியலையே ஆ இதோ எடுத்துகிட்டு வரேன் த இந்தாங்க இஞ்சி டீ குடிங்க

ஊர்லாப்பட்ட இஞ்சு இந்த டீல தான் கிடக்கு போமா நீ உன் டீயும் டெய்லி இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க நான் என்னதான் பண்ண தெரியல இதை வச்சுக்கிட்டு மாமியார் எப்படி தான் சமாளிக்கிறது தெரியல எது கொடுத்தாலும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்குது சின்ன பொண்ணுக்கு கேட்போம் அவகிட்ட போய் மீட் பண்ணிட்டு அவ எப்படி தான் மாமியாரை டீல் பண்றான்னு கேட்கணும் இதை பத்தியும் சொல்லணும் எம்மா இதுக்கு மேலேயே நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன்னா நான் என்ன அவனே தெரியாது டெய்லி பெரிய ரோதனையா இருக்கு எனக்கு ஹாய் சின்ன பொண்ணு வந்துட்டியா நீ ஹாய் பிரீத்தி வந்துட்டியா என்ன ப்ராப்ளம் ஏன் ஒரு மாதிரி பேசுன வா வா என்ன பிரச்சனைனாலும் நான் உனக்கு ஐடியா தரேன் டோன்ட் ஃபீல் தெலடி பிரீத்தியா யாரோ இது புதுசா இப்ப பாற யாருன்னு கேட்டிருக்கேன் உடனே ஸ்கூல்ல எங்க கூட படிச்சவா காலேஜ்ல எங்க கூட படிச்சவான்னு அவுத்து விடுவாங்க ஏ அஞ்சலி பூமாரி ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட் இல்லமா யாரு இது தோலி நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்க வீட்டு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட் மாதிரி வா பேர் பிரீத்தி தான் நான் பிரீத்தி பிரீத்திங்க ஆனால் பேர் பிரீத்தி சூப்பராக இருக்கல நல்ல ஃப்ரெண்டுமாய் வா என்ன பிரச்சனை தெரியல என்னை தேடி வந்திருக்கா அதை தீர்த்து வைக்கணும் வாங்க என்னன்னு கேட்போம் சின்ன பொண்ணு அவன் ம் ம் நீ எப்படி தான் உன் மாமியார் எல்லாம் டீல் பண்ணுற என் மாமியார் ஒரு விதமானவங்களா இருக்காங்க பார்த்துக்கோ ஒரு விதமாக இருக்காங்களா ம் அப்போ நீயும் ஒரு விதமாக மாறணும் அப்புடின்னா தான் அவங்களெல்லாம் டீல் பண்ண முடியும் ப்ரீத்தி காலையில் டிஃபன் கேட்பாங்க சின்ன பொண்ணு நம்ம கொடுத்தா அவங்க வேற கேட்பாங்க வேற கொடுத்தாலும் வேற கேட்பாங்க டீ கொடுத்தான்னா இஞ்சி நிறைய வேணும்பாங்க நிறைய கொடுத்தான்னா கம்மியாக வேணும்பாங்க எனக்கு பெரிய ரோதனையாக இருக்குது பத்துக்கோ இனிமே நான் உனக்கு நிறைய டிப்ஸ் தரேன் அதை நீ ஃபாலோ பண்ணி டெய்லி ஃபோன் பண்ணி ஒரு ஒரு நாள் நான் டிப்ஸ் தருவேன் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்க வழி தனியாக இருக்கும் சரியா டோன்ட் ஃபீல் ஐடியா கொடுக்க போறாங்களா மாமியார் மருமகளுக்கு இடையே பெரிய கலகத்தை உண்டு பண்ண போறாங்க இப்ப நீ வா ஒரு ஹோட்டல்ல போய் ஏதாவது டீ பப்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம் வா ஐயா நீ வேற நானே பத்து நிமிஷத்துல வந்துருந்தேன் கடைக்கு போயிட்டு வந்ததே வந்திருக்கேன் இதுல டீ பப்ஸ் எனக்கு டைம் இல்லமா ஏய் ஒரு டீ பப்ஸ் நீ இப்படி பயப்படுறிய இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா வா வா சாப்பிட்டுட்டு போலாம் பாரு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறவனே அந்த பிரீத்தி ஆண்டிக்கு இன்னையில இருந்து ஏழை